வீரபாண்டிய கட்டபொம்மனின் 263வது பிறந்த தினத்தை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட மன்னர்களில் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒருவர். இவரது 263வது பிறந்த நாள் இன்றைய தினம் அதிமுக சார்பில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. 1760ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது 30வது வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டாய வரி வசூல் என்ற சட்டத்தை எதிர்த்து கடுமையாக போரிட்டவர் வீரபாண்டி கட்டபொம்மன். அது மட்டும் இல்லாமல் பல போரில் ஆங்கில படைகளை பின்வாங்க செய்திருக்கிறார். 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி தந்திரத்தால் பிடிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் கயத்தாரில் தூக்கிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தியாகத்தை வீரத்தையும் போற்றும் வகையில் அவரது பிறந்த நாளை ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதோடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவையின் நிறுவன தலைவர் ராதாகிருஷ்ணன் உட்பட அந்த பேரவையின் நிர்வாகிகளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். உமேஷ்.